ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேன் வாங்குற ஒரு டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஐடி ஜாப் எடுக்கிறதுக்கு பல விஷயங்களை பண்ண முடியும். உங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ, ரெசியூம், லிங்க்டின் ப்ரொஃபைல், லிங்க்டின் பேனர், லிங்க்டின் போஸ்ட் போடுறதுக்கான பேனர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கேன்வாவை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஐடியில் ஜாப் எடுக்கிறதுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட சரி, இந்த கேன்வா டூல் உங்களுக்கு உங்களோட ரெசியூம் பில்டிங்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஹிட்டனாக இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய ஷேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என்னோட நேம் நவீன், நான் மோர் தென் ஒன் ப்ளஸ் இயர்ஸாக ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களும் சரி, நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு 5 டிப்ஸை ஷேர் பண்ண போகிறேன், 5 ஹிட்டன் விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன் கேன்வா டூலை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் அதை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ. ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க க்ரௌடில் நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேர்த்துக்கு மெயில் மூலியமாகவோ இல்லை லிங்க்டின் மூலியமாகவோ தான் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படி பண்ணுறப்ப நாம் பார்த்தீங்கன்னா, சும்மா ரெசியூமை நம்ம அனுப்புகிறத தாண்டி நம்மளோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோவை அனுப்புகிறோம் அப்படின்னா, அது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ அந்த உங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோனா என்ன, எப்படி கிரியேட் பண்ணுறது, கேன்வா யூஸ் பண்ணிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, மற்ற க்ரௌட், அதாவது எல்லோரும் ரெசியூம் அனுப்புவாங்க, அதை தாண்டி நீங்கள் இந்த லிங்க் அனுப்புறீங்கன்னா ரொம்ப யூனிக்குவாக இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, இந்த வெப்சைட்டோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, canva.com. மேலே பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள், canva.com. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஆன்லைன் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஜஸ்ட் அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்னோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ காட்டுற பாருங்கள், இதுதான் என்னோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ. ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்கள், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இந்த மாதிரி நான் போட்டு எனக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், ப்ளஸ் என்னோட பேர் என்ன, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அப்படியே ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் உங்களோட ரெசியூமை ஒரு வெப்சைட் மாதிரி கிரியேட் பண்ணுறது. இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க், மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிட்டாவே போதும், அழகாக உங்களோட வெப்சைட்டை அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டை பர்சனலாக உங்களுக்காக இந்த மாதிரி ஷோ பண்ணுறது பேர் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. நான் பாருங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்ஸையும் ஷோ பண்ணியிருக்கேன், என்னோட ப்ராஜெக்ட்லாம் அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள், நான் இ காமர்ஸ்க்கு பண்ணியிருக்கேன், பேங்க்கு பண்ணியிருக்கேன், ஒரு கால்குலேட்டர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இ காமர்ஸை தொட்டால் அதுக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னென்ன கோடிங் நான் எழுதியிருக்கேங்கிற மாதிரி கூட நான் ஈஸியாக அட்டாச் பண்ண முடியும். ஸோ என் ப்ராஜெக்டை சும்மா வேர்டிங்ஸாக பார்க்காம நான் ரியல் டைமில் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். ப்ளஸ் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருக்கேன்னா என்ன கம்பெனியில் பண்ணியிருக்கேன், கம்பெனி நேம் மாதிரி நீங்கள் போட்டு டூரேஷன் எவ்வளோ என்னென்ன கற்றுக்கிட்டீங்க அதோட ஃபோட்டோஸை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ ட்ரஸ்ட் அதிகமாக பில்ட் ஆகும். நீங்கள் இன்டர்ன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறப்ப 2-3 ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா, சும்மா எல்லாரும் இன்டர்ன்ஷிப்னு சர்டிஃபிகேட் வாங்கி வந்திருக்காங்க, பட் நீங்கள் ஒரிஜினலாக பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ போட்டு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம். ப்ளஸ் உங்களோட அட்ரஸ், ப்ளஸ் உங்களோட எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி மெயில் ஐடி, மொபைல் நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட் ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ. ஜஸ்ட்டாக ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் க்ரியேட் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன், பட் இதை நீங்கள் என்ன எஃபெக்டிவாக பண்ண முடியும் இந்த போர்ட்ஃபோலியோவை, இதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கேன்வா யூஸ் பண்ணி எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரீ அண்ட் பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன், நீங்கள் அதை ஃப்ரீலையும் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே க்ரியேட்டட் டிசைன் கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழேயே, வெப்சைட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய டெம்ப்ளேட் வரும் காய்ஸ் கேன்வாலேயே. ஓகேங்களா, அதில் நீங்கள் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு சைடில் நிறைய டெம்ப்ளேட் வருது பாருங்கள். இதில் நான் பார்த்தீங்கன்னா மொதல் ஃபுல் ஸ்டாக்னு ஒன்று பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஆட் இமேஜ்னு கொடுத்து கீழே நீங்கள் ஒன்றுனா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி உள்ளே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இந்த பேஜில், வெப்சைட்டில் எத்தனை பேஜ் வருமோ அத்தனை பேஜும் நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஆட் பண்ணிக்கிட்டு மேலே பப்ளிஷின் வெப்சைட்னு நீங்கள் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி இது ஃப்ரீ தான், ஃப்ரீயாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடச்சிரும். நீங்கள் சிம்பிளாக ஒரு ஹெச்ஆருக்கு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை போர்ட்ஃபோலியோன்னு போட்டு அமிச்சிங்க அப்படின்னா, அவங்க டேரெக்டாக போய் கூகுள்லேயோ அந்த லிங்க் இப்படி டச் பண்ணி இப்படி என்டர் அடித்து பார்க்குறாங்க அப்படின்னாவே, இங்கே பாருங்கள் அழகாக இமேஜ் போட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு சொல்லி உள்ளே போக போக ஒவ்வொரு விஷயமும் அப்படியே இங்கே பாருங்கள் எல்லாமே க்ரியேட் ஆகுது பாருங்கள், உள்ளே வர வர இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி அழகாக பண்ண முடியும். இது ஒரு சிம்பிள் எடிட், நீங்கள் இதோட எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ மோஸ்ட்லி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா,
ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் நினச்சி பாருங்கள், எல்லோரும் சும்மா ரெஸ்யூம் அமைச்சிருப்பாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ அனுப்புறீங்கன்னா உங்கள் மேலே பரவாயில்ல டெக்னாலஜியில் இவரே பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஒரு இம்ப்ரெஸ் ஆவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி உங்களோட போர்ட்ஃபோலியோ நீங்கள் நிறைய விஷயத்தை ஷோ பண்ண முடியும். நான் அதில் கம்மியாக ஷோ பண்ணியிருக்கேன். உங்களோட கிட்டப்போட லிங்க்ஸை ஷேர் பண்ணலாம், உங்களோட லிங்க்டினோட லிங்கை ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் லிங்க்டினில் நீங்கள் நிறையா பண்ணி போட்டிருக்கீங்க, ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நான் சொன்ன மாதிரி அந்த ப்ராஜெக்டோட கோடிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் லிங்க் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேன்வா டூலில் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். மேலே போய் வெப்சைட்டுங்கிற காலம் கொடுத்து எடிட்டிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சிம்பிள் ஆப்ஷன் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணியிருக்கேன், எப்படி உள்ளே போகணும் தான் இப்போ நான் ஸ்க்ரீன் பிளேயில் உங்களுக்கு காமிச்சேன். இதை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடுத்தது செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியலான்னு தெரிஞ்சுக்கோங்க. செகண்டாக கேன்வா யூஸ் பண்ணி உங்களுக்கு அழகான இப்போது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ரெசியூமை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். என்னடா இப்போ தான் ரெசியூம் வேண்டாம்னா திருப்பி இப்போ எதுக்கு ரெசியூம்னு சொல்கிறீங்கன்னா, உங்களோட ஆன்லைன் போர்ட்ஃபோலியோட யூஸ் என்னென்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ரோச் பண்ணுறீங்க, ஒரு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் ரீச் பண்ணுறீங்க, அவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டு உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு போர்ட்ஃபோலியோ யூஸ் ஆகும். பட் கான்டாக்ட் பண்ணிட்டு டெக்னிக்கல் ரவுண்டுக்கு வாங்க, இன்டர்வியூக்கு வாங்கன்னு ஆஃப்லைனில் கூப்பிட்றாங்கன்னா அப்போ நீங்கள் இந்த லிங்கை மட்டும் தூக்கிட்டு போக முடியாது. அப்போ உங்களோட பிசிக்கல் ரெசியூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெசியூமை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அழகாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக அது கம்ப்ளீட்டடாக ஃப்ரீயாக பண்ணணும்னா நீங்கள் அந்த கேன்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த கேன்வாவில் எல்லாமே ஃப்ரீ தான். நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ சிம்பிள் ரெசியூம் க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் திருப்பி க்ரியேட்டிவ் டிசைன் போயிட்டு இங்கே போயிட்டு ரெசியூம்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், ரெசியூமுக்கான டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலி. ஸோ இங்கே பாருங்கள் ரெசியூம்னு இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா சைஸ்லேருந்து எல்லாமே ரெசியூமுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே அதுவே ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இப்படி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இங்கே பாருங்கள், எனக்கு லோட் ஆகிட்டு ஷோ ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், எக்கச்சக்கமான டிசைன்ஸ் உள்ளே இருக்குது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இல்லாமல், இல்லை ரொம்ப இந்த இப்போ இந்த டிசைன்லாம் பாருங்கள் ரொம்ப ஏதோ இதாக இருக்குது இந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக இருக்க மாதிரியான ரெசியூம் ஃபார்மேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா சிம்பிளாக இப்போ இமேஜ் போட்டு இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ரொம்ப நீங்கள் கலர் போட்டு சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிம்பிளிஃபையாக அழகாக இங்கே பாருங்கள் இந்த டெம்ப்ளேட் கூட சூப்பராக இருக்கும் ஆக்சுவலி. இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பட் இதை நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம், எதுவுமே பெய்ட் கிடையாது. எடிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே அவரோட பேர் இருக்குன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். அதில் போய் நான் சிம்பிளாக இப்போ நவீன் வேணுன்னா நவீன்குமார்னு டைப் பண்ணேன்னா என் பேர் இங்கே வந்துடும். ப்ளஸ் நான் இப்போ டெசிக்னேஷன் ஏதாச்சும் மாற்றணும், இப்போ நான் கிராஃபிக் டிசைனர் கிடையாது, ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அப்படின்னு மாற்றினேன் அப்படின்னா எனக்கு ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கான விஷயம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டடாக அந்த ரெசியூம் எடிட்டிங்கில் பண்ணிக்க முடியும் சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலிமா. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்கள் இன்னொரு ரெசியூம் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து காப்பி பண்ணி கூட அப்படியே டபுள் டேப் பண்ணிங்கன்னா இப்படி ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். அப்படியே உங்களோட பழைய ரெசியூமை கூட பேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி அழகாக டிசைனபிளாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட பாருங்கள் இப்போ ரெசியூம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நான் 5 லெவலில் இருக்கேன்னு நம்ம எக்ஸலண்ட்லாம் போடும்ல, இங்கே பாருங்கள் நான் இங்கிலீஷில் இவ்வளோ தெரியும், ஜெர்மனி இவ்வளோ தெரியும், நம்ம ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸை உங்களால் கேன்வாவில் பண்ண முடியும். ஸோ ரெசியூமை இந்த மாதிரி அழகாக க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ரெசியூம் சும்மா ரெடி பண்ணி கொடுத்தேன், அவரோட ரெசியூம் பார்த்தீங்கன்னா பல எப்படி இப்போ நம்ம எல்லோரும் வச்சிருப்போம்ல இந்த மாதிரி அவரோட ரெசியூம் வச்சிருந்தார், அவர் ஹெச்ஆர் தான். ஸோ அவர் இந்த மாதிரி கொடுத்து எனக்கு ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி கொடுங்க நவீன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு நான் கேன்வாவை யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள் அழகான ஒரு ரெசியூம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஸ்கில் செட் எல்லாத்துக்குமே எவ்வளோ ஸ்கில் இருக்கோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் போட்டு இந்தான்னு சொல்லி சம்மாரி எல்லாமே டிசைன்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக வைக்காமல் சிம்பிள் டிசைனில் அழகாக ரெடி பண்ணி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவருக்குங்க பாருங்கள் ரெசியூம். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் வியூ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் அவரோட ரெசியூமே. ஸோ எப்படி இருந்த ரெசியூமை நம்ம எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். இப்படி ஒன்றுமே இல்லாமல் வெறும் வெள்ளை பேப்பரில் இப்படி எழுதின மாதிரி இருந்த ரெசியூமை எல்லாருமே இப்படி தான் வச்சுருந்தாங்க. அவருக்கு இன்றைக்கியோ வேணும்னு கேட்டனால நான் கேன்வாவை யூஸ் பண்ணி அழகாக அப்படி ரெடி பண்ணி கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கேன்வாவை யூஸ் பண்ணி உங்களோட பழைய ரெசியூமை டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ கேன்வாவில் செகண்ட் ஹிட் அண்ட் டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்க முடியும். இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக நான் சர்ச் பண்ண வரையும் எந்த டூல்லையுமே ரெசியூமை ஈஸியாக எடிட் பண்ண முடியாது, பட் கேன்வாவில் உங்களால் பண்ண முடியும். அடுத்தது தேர்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல தான் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டுங்களா? அப்படி லிங்க்டின்ல சர்ச் பண்ணுறப்போ உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்குவாக இருக்கணும், அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ இப்படி இருக்கப்போ தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ ஒரு ரெக்ரூட்டர் இருந்தான்னு சர்ச் பண்ணுறாங்க, அவங்களோட நிறையா பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட பார்க்குறப்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு வந்திருக்க மெசேஜஸ்லாம் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நிறைய பேர் பாருங்கள் எல்லாருமே சும்மா அவங்க ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எதுவுமே ரொம்ப அட்ராக்டிவாக வைக்காமல் நார்மலாக
அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் இதை தாண்டி ஒரு சில பேர் ரொம்ப அட்ராக்டிவாக வச்சுருப்பாங்க, நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி. அந்த மாதிரி இருக்கப்ப பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக கிளிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ப்ரொஃபைல் இங்கே பாருங்கள், சிம்பிளாக இருந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ரெக்ரூட்டர் பார்க்குறப்ப ஃபஸ்ட் எடுத்தாலும் உங்கள் பேருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை பார்த்து தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வருவாங்களே. ஏன்னா நார்மலாக இங்கே பாருங்கள் நான் லிங்க்டில் சைடில் ஷோ பண்ணுற பாருங்கள், பாருங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும் அந்தளவுக்கு டக்குன்னு சொல்லி உள்ளே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்வாலேயே போயிட்டு க்ரியேட்டிவ் டிசைன் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எந்த ஒரு ஃப்ரேம் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இன்ஸ்டாகிராமோட போஸ்டர் சைஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமோட போஸ்ட் சைஸும் லிங்க்டினோட ப்ரொஃபைல் சைஸும் அந்த சைஸ் டெம்ப்ளேட் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் லிங்க்டின் ப்ரொஃபைல்னு போட்டாலுமே கூட உங்களுக்கு இந்த ஃப்ரேம் வரும், ஓகேங்களா? நான் சிம்பிளாக ரொம்ப 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 காமனாக இருந்த ரொம்ப நான் நார்மலாக இருந்த எடுத்த ஒரு ஃபோட்டோவை அழகாக டிசைனாக மாற்றிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கே பண்ணி ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேக்ரவுண்டில் இப்படி எடுத்துக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் என்ன அப்படின்னா அந்த லேப்டாப் வச்சிருக்க மாதிரி சிம்பிளாக இங்கே பாருங்கள் இந்த இமேஜை தான் இப்போ நான் எடிட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் நார்மலாக ட்ராயர் போட்டு இப்போ நான் இப்படி சிம்பிளாக இருக்கேன் இந்த ஃபோட்டோவில். ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை நான் கட் பண்ணி ப்ரொஃபஷனலாக இருக்க மாதிரி இவ்வளோ தூரம் நான் கட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அதே மாதிரி மேலே இருக்க விஷயத்தையும் நான் இப்போது இவ்வளோ தூரம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் இமேஜில் போயிட்டு நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுனா கேன்வாக்குள்ளேயே ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் இது பெய்டில் வரும் ரிமூவ் பண்ணுறது மட்டும். பட் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா ரிமூவ் டாட் பிஜின்னு அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாக இருந்தான்னு சொல்லி ரிமூவ் பண்ணிக்க முடியும். பட் நான் அந்த கேன்வாவை யூஸ் பண்ணி எடிட் ப்ரொஃபைலில் போனேன்னா எனக்கு ரிமூவ் பிஜின்னு இருக்கும். நான் அதில் போய் ரிமூவ் கொடுத்தேன்னா என்னோடய இது அழகாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்படி ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமேல நான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் கிரியேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதை நான் எப்படி வைக்கிறேன், அந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல இந்த இதை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குல்ல இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டீங்க. இந்த பேக்ரவுண்ட் கலரை ஃபஸ்ட் இதை இப்படி கீழே வச்சுட்டு இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏதோ ஒரு கலரை சூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ரெட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் கலர் சூஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் கலராக இந்த மாதிரி வயலட்டோ அந்த மாதிரி உங்களுக்கு எது அட்ராக்டிவாக வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணால் மேலே எலமெண்ட்டில் போனீங்க அப்படின்னா சர்க்கிள்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த சர்க்கிளை கொடுங்க. சர்க்கிளோட கலரை பார்த்திங்கன்னா இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒயிட்டோ இல்லை இந்த மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுத்துக்கலாம். அதையும் பெருசு பண்ணிக்கங்க. பெருசு பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இதை இப்போ அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி கொண்டாண்டிங்க அப்படின்னா நான் வச்சிருந்த மாதிரி அழகான அந்த டிசைனபிளாக இருக்க மாதிரியான உங்களுக்கு ஒரு லுக்கு இதில் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு நான் அதை வச்சு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த மாதிரி சென்டர் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுத்தி பேக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் போயிடும். இல்லாட்டினாலுமே கூட இதில் நீங்கள் போனவங்களுக்கு இந்த த்ரீ டாட் காட்டுதில் இங்கே போயிட்டு லேயரில் கோ டு பேக். நான் ஃபுல் பேக்கில் இருக்கனால பேக்கில் இருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் கொடுத்தனா என்னோடய இமேஜ் மறைச்சி வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் பேக் கொடுக்குறேன். லேயரில் போயிட்டு ஒன் ஸ்டெப் பேக் தரனாலும் ஒரு ஸ்டெப் என்னோடய ஃபோட்டோவுக்கு பின்னாடி போயிடும் அது, ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணனா திருப்பி என்னோடய இமேஜை இப்படி வச்சு பெருசு பண்ணிக்கலாம். சிம்பிளுங்க, அவ்வளோதான். இப்போ நாங்கள் வச்சுருந்த மாதிரி அழகான ஒரு அட்ராக்டிவ் ஒரு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நானும் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிற மூலமா ஸோ மற்றவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவை தாண்டி உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ரொம்ப இதாக இருக்கும் பாருங்கள். சிம்பிளாக நான் ரொம்ப நார்மலாக இந்த மாதிரி நின்றுட்டுருப்பீங்க. இதை நீங்கள் வைக்கிறதுக்கு இதை வச்சிங்கன்னா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணுற மூலமா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு ரெக்ரூட்டர் ஓகே ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருப்பார், ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் வச்சிருக்காருன்னு உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே வந்து பார்க்கறா உங்களோட பேனர் ப்ளஸ் உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி உள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி உங்கள் ப்ரொஃபைல ரெடி பண்ணுங்கிறது. ஸோ மேலே இருக்க இந்த பேனரை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ பேனர்னா என்ன அப்படின்னா நான் எதை மீன் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள் இங்கே மேலே இருக்கல ஹெச்ஆர் நவீன் ஹெல்பிங் ஃப்ரெஷர் டூ கெட்ட ஜாப்னு. ஸோ ஃபாலோ மீன் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எஃபெக்டிவான பேனர் உங்களுக்கு என்ன வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோ நம்ம அம்மா ஜாம்ப ஃபுல் ஸ்டாக் டெவலப்போ. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸை போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு திருப்பி நீங்கள் கேன்வாலேயே போயிட்டு கூட மேலே லிங்க்டின் பேனர்னு போட்டிங்க அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா லிங்க்டின் பேனர் சைஸில் நிறையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகும். பாருங்கள் லிங்க்டின் பேக்ரவுண்ட் ஃபோட்டோன்றிருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த விஷயம் தான் பேக்ரவுண்ட் ஃபோட்டோன்னு கொடுத்தீங்கன்னா அதில் என்ன சைஸ் இருக்கோ அந்த மாதிரி ரெக்டாங்கிள் சைஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் போனீங்கன்னா சிம்பிள், உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட் காட்டும் உள்ள எனக்கு இங்கே இந்த சைடு ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அந்த டெம்ப்ளேட்டை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி இப்போ என் பேர் என்னமோ நவீன்னா இப்போ பாருங்கள் நான் நவீன்னா டைப் பண்ணிக்கிட்டு நான் கீழே பார்த்தீங்கன்னா ஜாவா இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்
அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே உங்களோட ஃபோன் நம்பருக்கு உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் போட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு உள்ளே வந்தாலும் உங்கள் பேர் என்ன, நீங்கள் என்ன டெவலப்பரோ டக்குன்னு அதை பார்த்துட்டு டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான கால் டு ஆக்ஷனுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் கொஞ்சம் இன்னிக்குவாக நல்ல டிசைனில் ஏதாச்சும் ஒன்று வைங்க. ஸோ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன், ப்ளஸ் நான் ஜஸ்ட் நம்பர்லாம் கொடுத்து ஜாப் எதுவும் சர்ச் பண்ணாலும் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இங்கே இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ரொஃபைலுக்கும் பின்னாடி இருக்க ப்ரொஃபைலுக்கும் கலர்ஸும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக வைங்க, ஓகேங்களா? இதுதான் ஃபோர்த் ஸ்டெப். அண்ட் தென் ஃபைனலாக நான் ஒரு லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு டிப் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஸ் யாராச்சும் லிங்க்டின்ல ஜாப் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சர்ச் பண்ணுவாங்கன்னா, இப்போது லுக்கிங் ஃபார் ஜாபோ இல்லை லுக்கிங் ஃபார் என்ன அவங்க சர்ச் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாவா டெவலப்பர் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா லுக்கிங் ஃபார் அ ஜாவா டெவலப்பர். ஸோ லுக்கிங் ஃபார் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு நான் போட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் எனக்கு யார் யாரெல்லாம் ஜாவா டெவலப்பர் பார்த்துட்ருக்காங்களோ பீப்புள்ஸ் கொடுத்துட்டேன்னா பார்த்துட்ருக்கவங்களோட எண்ணிக்கை எல்லாமே எனக்கு இங்கே ஷோ ஆகிடும். இங்கே பாருங்கள் லுக்கிங் ஃபார் ஜாவா டெவலப்பர்னு இத்தனை பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி போஸ்ட் கொடுத்து பார்ப்பாங்க, நிறைய பேர் போஸ்ட் போட்டிருப்பாங்க அவங்களோட ரெசியூம் அப்டேட் பண்ணி, இந்த மாதிரி நான் ஜாவா டெவலப்பர் பார்த்துட்ருக்கேன் யாராச்சும் ஓப்பனிங் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் போஸ்ட் போடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த ஒரு பர்சன் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அவங்களோட ரெசியூம் போட்டுட்டு ஹாய் லுக்கிங் ஃபார் அ ஜாவா டெவலப்பர் இந்த மாதிரி நிறைய போடுவாங்க. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட போஸ்ட்டில் நீங்கள் ஒரு ஜாவா டெவலப்பர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் ஒரு மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு இந்தான்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுங்க. ஸோ நான் ஒரு போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி லிங்க்டின்ல போஸ்ட் போடுற மூலிமா உங்களுக்கு நிறையா ஜாப் கிடைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் டிப். ஸோ இங்கே நான் சிம்பிளாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களோட ரெசியூம் போட்டிங்கன்னா யாரும் உங்கள் ரெசியூம் உள்ள வந்துட்டு நீங்கள் என்ன பர்சன் அப்படிலாம் படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக நான் போட்ட பாருங்கள், ஐ எம் லுக்கிங் ஃபார் அ ஜாப், நான் ஜாப் பார்த்துட்ருக்கேன், ஐம் அ ஜாவா டெவலப்பர், சர்டிஃபிகேஷன் முடிச்சிட்டேன், 3 months ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கம்ப்ளீட்டட் 3 months இன்டர்ன்ஷிப்னு போட்டுட்டு மை போர்ட்ஃபோலியோ லிங்க் இன் பயோ. நான் ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ண சொன்ன பார்த்தா அது மாதிரி கிரியேட் பண்ணிட்டு உங்களோட பயோலையோ இல்லை இந்த லிங்கோட டிஸ்கிரிப்ஷன் அந்த என்ன போஸ்ட் பண்ணிங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை வச்சுட்டிங்க அப்படின்னாவோ ஈஸியாக ஹெச்ஆர் ஆக்சஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ளஸ் கீழே நீங்கள் என்ன விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்ச்சிங் ஃபார் ஜாப், இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் பார்த்துட்ருக்காங்களோ அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஹெச்ஆர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டோ கொலீக்ஸாக பார்த்துட்ருக்காங்களோ ஷேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் நார்மலாக நான் சொன்ன மாதிரி திருப்பி இன்ஸ்டாகிராம் ஸ்கொயரே கூட எடுத்துக்கலாம். ஸ்கொயரை எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு ஜாபோ இல்லை லுக்கிங் ஃபார் ஜாபோ அந்த மாதிரி ஏதாச்சும் கீவேர்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் ஆக்சுவலி வந்துடும். இதில் உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் வேணுமோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா இந்த மாதிரி இல்லைனா இந்த மாதிரி, ஸோ உங்களுக்கு இதில் எது அட்ராக்டிவாக எது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கோ அந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் போட்டு உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் சாம்பிளுக்கு உங்களுக்கு எடிட் பண்ணி காமிச்சேன், இந்த மாதிரி நீங்களும் எடிட் பண்ணி அனுமதி போடலாம். இதுதான் கைஸ் ஃபைனல் டிப், ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் அண்ட் ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜாப் போஸ்டிங் அழகாக டிசைன் பண்ணி போடுற மூலிமா டக்குனராக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்க்குறாங்க, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைக் பண்ணுறாங்கன்னா கூட லிங்க்டினோட அல்காரதம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் மாதிரி இல்லாமல் அவங்க ஒரு லைக் பண்ணாங்க ரியாக்ட் பண்ணுறாங்கனாவே அவங்களோட மற்ற இருக்க நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும். அது மூலிமா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்குறாங்க லிங்க்டின்குள்ளே வந்தாங்க ஹெச்ஆர் யாராச்சும் வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் ஷோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அழகாக டிசைன் பண்ணி நான் ஜாப் பார்த்துட்ருக்கேன் லிங்க்டினில் போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5 ஹிடன் ட்ரிக்ஸ். நீங்கள் கேன்வா வச்சு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி ஜாப் எடுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை இனிக்குவாக வச்சுக்க மட்டும் தான் ட்ரை பண்ணும். உங்களுக்கு ஜாப் டைரெக்டாக டெக்னிக்காக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எடுக்க முடியும், பட் க்ரௌடில் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட் ஆகி நிற்கிறதுக்கு இப்போ எல்லோரும் ஆன்லைனில் ரெசியூம் அனுப்புகிறாங்க, பட் நீங்கள் தாண்டி போர்ட்ஃபோலியோ அனுப்புனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இனிக்குவாக இருக்கும், டக்குன்னு கிளிக் பண்ணுவாங்க. அப்படி அதே மாதிரி இன்டர்வியூ போகிறப்ப எல்லாம் நார்மல் ரெசியூம் கொடுக்குறாங்க, நீங்கள் ஒரு அட்ராக்டிவான ரெசியூம் கொடுக்குறீங்கன்னா ஒரு 10 ரெசியூம் இருக்குன்னா அதில் உங்கள் ரெசியூம் டக்குன்னு எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி லிங்க்டின்ல நிறைய பேருக்கு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் யூனிக்குவாக இருக்குன்னு டக்குன்னு கிளிக் பண்ணி யார் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காருன்னு பார்ப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பேனர் அழகாக இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஓகே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு மேலே உங்கள் ஃபோன் நம்பர் மெயில் ஐடிலாம் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு கால் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் போடுறீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைக் பண்ணுறாங்களே ஹெச்ஆர் ஆச்சு பார்த்து லைக் பண்ணிட்டாங்கன்னா கூட போதும், அது அவங்களோட நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே இந்த கேன்வா மூலமா பண்ணுறத பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் எந்த டிப் இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்கமிங்கில் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம ஐடி லெட்டராக போடுற அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து சேரும். ஸோ இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணால் லைக் பண்ணி வச்சுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் ஹெச்ஆர் நவீன் சைனிங் ஆஃப்.